ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 1 மீட்டர் ப்ளவுஸ் பீட்டு. இதில் வந்து பாப்பாவுக்கு ஒரு 8 வயசு 9 வயசு பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து டாப் தைக்கலாம். இது ஸ்லீவ் வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் மாதிரி தைக்க போகிறோம். இது வந்து பாருங்கள், நெக்கோட அகலம் வந்து நான் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். அப்புறம் உயரம் வந்துட்டு பேக் உயரம் வந்து 4, ஃப்ரண்ட் வந்து 4 வச்சுருக்கேன், பேக் வந்து 3 வச்சுருக்கேன், ஷோல்டரோட அளவு 3 வச்சுருக்கேன், ஆம் ஹோல் அளவு 5 வச்சுருக்கேன். அப்புறம் இதனோட பாடியோட அளவு வந்து உள்ளே 9 வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இருக்கிற கிளாத்து நான் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் பாடியோட அகலம் 9னா கீழே வந்து இடுப்பு கிட்ட வந்து ஹிப் வந்து 8 வரும். அந்த மாதிரி ஷேப் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கை எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு, ஆம் ஹோல் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்துட்டு இந்த பார்டர் லேஸ் வச்சு தைக்கலான்னு பார்த்தேன். நம்ம அந்த லேஸுக்கு அப்புறம் சூட் ஆகலாம் அந்த கிளாத்துக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து நெக்கு மடித்து தைச்சாச்சு, அழகாக பீஸ் கொடுத்து. இப்போ வந்து இந்த லேஸ் எடுத்தேன். இந்த லேஸ் வந்து இதுக்கு அழகாக சூட் ஆச்சு, அதை அதை அழகாக வச்சாச்சு. ரெண்டு பக்கம் ரெண்டு லைன் வச்சோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பஃப் ஸ்லீவு நம்ம வைக்க போகிறோம். பஃப் ஸ்லீவ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பார்டர் கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்படியே கூட வச்சு தைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி தைச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லீவோட ஷேப்பெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சுருக்கம் மேலே கீழே எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு பஃப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த கட் பண்ணி எடுத்த பார்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணால் அந்த பஃப் வந்து செம்ம அழகாக நல்லா தூக்கிட்டு நல்லா அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். இப்போது ரொம்ப அழகாக வச்சுருக்கேன், நல்லா நல்லா வந்தது. நீங்களும் இந்த மாதிரி 1 மீட்டர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.